பேரையூர் வேலுச்சாமி நாடார் தேவரவர்களின் குற்றச்சாட்டுகளை மறுத்து மறவர்கள் நாடார்களுக்கு எதிராக பொதுநீதி திரட்டி வருகிறார்கள் நாடார் கடைகளில் சாமான்கள் வாங்க விடாமல் மறவர்களை மறியல் செய்யச் சொல்லி வற்புறுத்துகிறார்கள் என்று கூறினார் அந்த குற்றச்சாட்டை மறுத்த தேவர் அவர்கள் இந்த புகார் உண்மை அல்ல குறிப்பிட்ட கிராம மக்கள் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது அந்த வழக்கை நடத்துவதற்கு அந்த கிராம மக்கள் தங்களுக்குள் பொதுநிதி வசூலித்தார்கள் இது தவிர நாடார் கடைகளில் சாமான வாங்கக்கூடாது என்று மறவர்களால் கட்டுப்பாடு செய்யப்பட்டதற்காகவோ மறியல் செய்யப்பட்டதற்காகவோ ஏதேனும் புகார் இருந்தால் உடனே அதை மாற்றுவதற்கான ஏற்பாட்டை நானே செய்து அந்த மறியலை தடுக்கிறேன் ஏதேனும் அந்த மாதிரி புகார் உண்டா என்று கலெக்டர் அவர்களை கேட்டுக் என்று கூறினார் அப்படி எதுவும் புகார் வந்துள்ளதா என்று காவல்துறை கண்காணி கனகராஜன் அவர்களிடம் மாவட்ட ஆட்சியர் கண்காணிப்பாளர் அரசனங்கள் தொடர்ந்த பொய் வழக்குகளை திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று தேவர் அவர்கள் வலியுறுத்தினார் நீதிமன்றங்களில் பல்லருக்கு எதிராக உள்ள வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும் பாதிக்கப்பட்ட பல்லர்களுக்கு போதுமான நிதி நிவாரணம் வழங்க வேண்டும் என்று இமானுவேல் சேகரன் கூறினார் இங்கு இமானுவேல் தனிப்பட்ட முறையில் வந்திருக்கிறாரா அல்லது அரிசனங்களின் பிரதிநிதியாக வந்திருக்கிறாரா என்று தேவரவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார் பல்லர்களின் பிரதிநிதியாகத்தான் தான் வந்ததாக இமானுவேல் சேகரன் தெரிவித்ததும் என் அளவுக்கு அரிசனங்களுக்கு உதவுவதில் சமமான தலைவர் என்று சேகரனால் சொல்லிக்கொள்ள முடியுமா என்று தேவர் அவர்கள் கேட்டிருக்கிறார் தேவரளவிற்கு தான் பெரிய தலைவர் என்று சொல்லிக்கொள்ள முடியாவிட்டாலும் தனக்கும் பல்லர்களிடையே செல்வாக்கு இருக்கிறது என்று இமானுவேல் சேகரன் பதில் கூறியிருக்கிறார் அதன் பிறகு மாவட்ட ஆட்சியர் பணிக்கர் பொதுவான பேச்சுவார்த்தையை முடித்துக் கொள்ள முடிவு செய்து தனித்தனி குழுவாக பேச வரும்போதாக

இதற்கு பதிலளித்த தேவரவர்கள் அர்ஜுன முன்னேற்றத்தில் எல்லோரையும் விட அதிக அக்கறை கொண்டவன் நான் சாதி பேதத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்ட சிலரில் நான் முதன்மையானவன் சாதி பேதத்தை ஒழிப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டில் ஒரு அர்ஜனது வீட்டில் போய் சாப்பிட்டேன் வேலுச்சாமி நாடார் வீட்டிலும் சாப்பிட்டிருக்கிறேன் அதற்கு முன் நாடார்களின் வீடுகளில் மறவர்கள் சாப்பிடுவதில்லை என்னை தொடர்ந்து இந்த ஜாதி வேற்றுமை வேறற்று போகட்டும் என்பதற்காகவே நான் முதன் முதலில் நாடார் வீட்டிலும் அர்ஜன் வீட்டிலும் சாப்பிட்டு வழிகாட்டினேன் மேலும் வித்தியாசம் மிகுந்த கமுதி போன்ற இடங்களில் உள்ள கோயில்களை திறந்து திறந்துவிடுவதில் நான் முன்னின்று பாடுபட்டவன் என்பது எல்லோருக்கும் தெரியும் இது தவிர காங்கிரஸ் மாதிரி பார்வர்ட் பிளாக் கட்சியும் அர்ஜுன உயர்வுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட கட்சியாகும் உதாரணமாக பார்வர்ட் பிளாக் கட்சி சார்பில் நின்ற அர்ஜுன அபேட்சகருக்கு தான் அர்ஜனங்களும் மரவர்களும் இதர இனத்தவர்களும் பெருமளவு ஓட்டு போட்டு வெற்றி பெறச் செய்து வருகிறார்கள் சமீபத்திய தேர்தல்களில் இது நிதர்சனமாக இருக்கிறது இந்த நிலையில் அர்ஜன உயர்வுக்கு மரவர்கள் எதிர்ப்பு புரிகிறார்கள் என்று குறை கூறுவது அழகல்ல மேலும் அர்ஜுன உயர்வு என்பது ஒரே இரவில் சாத்தியமானதல்ல இருதரப்பிலும் நாளடைவில் பரஸ்பரம் மனமாற்றம் அடைய வேண்டும் தாழ்த்தப்பட்டோர் உயர்வு என்றால் மரவர் யாதவர் நாயுடு போன்ற சாதி இந்துக்களின் இளம்பெண்களிடம் விஷமம் புரிவது அல்ல அந்த மாதிரியெல்லாம் சில அரிஜனங்கள் மோசமான முறையில் தூண்டிவிடப்படுவதால்தான் இந்த முறைகேடுகள் சம்பவிக்கப்படுகின்றன என்று தேவர் கூறினார் இதற்கு என்னிடம் சொல்லப்பட்டதைத்தான் நான் சொன்னேன் என்று இமானுவல் சேகரன் பதில் கூறினார் எல்லா தரப்பு தலைவர்களும் ஒன்றுபட்டு இந்த பிராந்தியத்தின் முக்கியமான கிராமங்களுக்கு சென்று பொதுக்கூட்டம் போட்டு ஒரே மேடையில் பேசினால் இந்த தாலுகாவின் சுமூக நிலைமைக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் சமாதான மாநாடு வெற்றி பெற்றதாகவும் அமையும் என்று கூறிய ஆட்சியர் முதலில் அமைதிக்காக ஒரு கூட்டறிக்கை விடலாம் என்றார் பெரும்பாலான அரிசனங்கள் எழுத்தறிவற்றவர்கள் என்பதால் அச்சிடப்பட்ட வேண்டுகோளால் பயனிருக்காது என்று தேவரவர்கள் தெரிவித்தபோது இதற்கு ஒரு உண்மை கணக்கெடுப்பு நடத்தினால் எழுத்தறிவின்மை தேவர்களிடம்தான் அதிகம் என்பதை காட்டும் என்று இமானுவேல் கூறியிருக்கிறார் இமானுவேல் சேகரனின் துடுக்குத்தனமான இந்த பேச்சை தேவர் பிடிக்கவில்லை இருப்பினும் அமைதிக்கான வேண்டுகோள் விடுக்கும் முன்மொழிவிற்கு தேவர் ஒப்புக்கொண்டார் அந்த வேண்டுகோளில் யார் யார் கையெழுத்திடுவது என்பது பற்றிய பிரச்சனை வந்தது